ஒரு சில பிரச்சனைகள் நிறைய காலமாக நம்ம கூட இருந்துட்டு இருக்கோம், பட் அது என்னென்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாமலே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு ஒரு யங் பாய், ஒரு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் தான் இருக்கக்கூடிய ஒரு பாய், அவன் கொஞ்ச காலமாக, அதாவது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக தலையில் போடுகு, அதுதான் வந்து அவனோட ப்ராப்ளம். தலையில் போடுகு அப்படின்றதுக்காக நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தலையில் அப்ளை பண்ணக்கூடிய சில லினிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. தென் பல தடவை வந்து அதை பொடுகு அப்படின்றதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ, அதாவது வெந்தயத்தை அரைச்சி போடுறது, இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அந்த பாய் ஒரு எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தலையை கம்ப்ளீட்டாக தலையில் உள்ள ஹேரை ஷேவ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ அந்த தலையை பார்க்கலாம், நீங்க பாருங்க அதோட டைப் என்ன அப்படின்றத மைன்யூட்டா பாருங்க. தலையோட நடுப்பகுதி, சென்டர் பார்ட், வெர்டெக்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்டெக்ஸ் ஏரியா, அதை சுற்றி ஓவரால் அந்த ஹெட் ஃபுல்லாகவே ஒரு ஹார்டான ஒரு ரஃப் ஏரியா. அந்த ஏரியாவில் நிறைய சின்ன 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 வெடிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க, அதாவது தனியாக ஒரு கலந்து வர்றது மாதிரியான செதில் போன்ற ஒரு அப்பியரன்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. என்ன மைனூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்டர், அதோட சுற்றி இருக்கக்கூடிய பார்டர், பார்டர் பார்த்தீங்கன்னா தலையோட ஒரு சர்ஃபஸ் இருக்குது. அந்த தலையோட சர்ஃபஸை விட ஒரு 2-3 மில்லிமீட்டர் சைஸுக்கு ஹைட்டாக அந்த டோட்டல் ஏரியா வருது. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா தலை அது ஒரு ஹைட்டில் இருக்கும், அந்த அஃபெக்டட் ஸ்கின் இன்னொரு ஹைட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஓவரால் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம நிறைய வீட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறமா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சாதாரணமாக எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரே விஷயம், பொடுகு, ரொம்ப நல்ல பொடுகு, ஸ்ட்ராங்கான பொடுகு, இந்த மாதிரி இதை நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த மாதிரியான தலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பொடுகு அப்படின்னு நம்ம ஈஸியாக விட்டுறலாமா, அல்லது இது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா, இந்த மாதிரி இதை நம்ம பார்க்கணும். இப்போது யூஸ்வலாக தலையில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம், இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு நம்ம மைனூட்டாக பார்க்கும்போது, இது டிப்பிக்கல் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்றத நீங்கள் மைனூட்டாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட சைஸ், அதாவது அந்த அஃபெக்டட் ஏரியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் ஸ்கின்னோட எலிவேட்டடாக இருக்கும், டோட்டலாக ஓவராலாக ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அதில் செதில் கலந்து வர்றது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும், இச்சிங் அல்லது அரிப்பு இருக்காது, ரொம்ப ரேராக வேணால் இருக்கலாம் பட் ரொம்ப எல்லாம் இச்சிங் எல்லாம் இருக்காது. தென் இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து, அந்த ஏரியாவில் ஹேர் ஃபாலிங் இருக்காது, முடியெல்லாம் கொட்டி போகிறது மாதிரி எல்லாமே ஒன்றுமே இருக்காது, நார்மல் ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹேரை ரிமூவ் பண்ணதுனால மட்டும்தான் இவங்களோட அந்த ஸ்கேல்ப்ல டிப்பிக்கலாக தெரியுதே தவிர மற்றபடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை இது வந்து அந்த தலையோட முடி சர்ஃபஸுக்கு வெளியே, அதாவது நார்மல் நெத்தி பகுதி இருக்குது, தலையில் முடி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது, இந்த பார்டரை கிராஸ் பண்ணி நார்மல் நெத்திக்கு வந்துருச்சுன்னா மட்டும் இது வந்து கண்டுபிடிக்க முடியும், மற்றபடி தலையில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இச்சிங் அல்லது அரிப்பு இருக்காது, ஹேர் ஃபாலிங் இருக்காது, அதுக்கப்புறமா திக்காக இருக்கும், அதில் நிறைய செதில் உதிர்ந்தது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். இதெல்லாம் இதோட காமன் கேரக்டர்ஸ் ஃபார் ஸ்கால்ப் சோரியாசிஸ். இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பாடியில் கூட அந்த ப்ராப்ளம் சோரியாசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. பாடியில் பொதுவாக அந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் எப்போ வந்தாலும் அது கை முட்டி இருக்குல்ல, கை முட்டி எல்போ ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி வரலாம், முதுகு பகுதியில் வரலாம், அப்டமன் வயிற்று பகுதியில் வரலாம்,
காலுக்கு காலோட முட்டி பகுதிக்கு முன்பக்கம் இது கூட ஏரியாவில் இது வர்றதுக்கு காமனான சான்ஸ் உண்டு. இன்னொரு டைப் ஆஃப் சொரியாசிஸ் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, உள்ளங்கை உள்ளங்கால் சொரியாசிஸ் அப்படின்னு பார்ப்பீங்க, அதுவும் உங்களுக்கு நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த தலையில் இருக்கக்கூடிய இதே கம்ப்ளைண்ட்டு வேற என்னென்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்த்தா, தலையில் ஒரு விதமான பூஞ்சை தொற்று அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கு டீனியா கேப்பிட்டிஸ் அப்படின்னு பேர். அந்த ப்ராப்ளமும் இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அதை டிஃபரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நார்மல் ஸ்கின்ல இருந்து எலிவேட்டடாக ஒரு கரெக்டான ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இப்போ நம்ம டவுட்ஃபுல்லாக ஒரு கேஸ் சொன்னோம்ல, தலையில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு சீராக இருக்காது, திட்டு திட்டாக இருக்கும், கிரஸ்ட் மாதிரி சின்ன சின்ன எலிவேஷன்ஸு, அதாவது ஒரு சின்ன புற்று மாதிரி, புற்று மீன்ஸ் நம்ம ஒரு பூச்சி செதல் புற்றுன்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அதோட ஹார்ட்னஸ் வந்து கொம்பு மாதிரி சின்ன 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 எலிவேஷன் இருக்கும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக எல்லாம் இருக்காது, வெடிப்பு மாதிரி ஒரு டைப்பில் இது இருக்குது, அது அந்த மாதிரி இருக்காது. ஸோ டிஃபரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இது தலையில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, அதாவது டீனியா கேப்பிட்டிஸா, அல்லது இந்த சொரியாசிஸ் அப்படின்றத டிஃபரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஷண்ட் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது டிப்பிக்கல் தலையில் வரக்கூடிய சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடியது பொடுகு, அந்த பொடுகும் இந்த மாதிரி தான் இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரே திட்டாக இருக்காது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் செக்ரீட்டிங் கிளாண்டு, செபேசியஸ் கிளாண்டு, அதோட ஓவர் செக்ரீஷன்னால வரக்கூடியது அந்த பொடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம். ஓவராலாக ஒரு மூணு கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம், சோரியாசிஸ் ஒன்று, தலையில் வரக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது டீனியா கேப்பிட்டிஸ் ஒன்று, டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. இந்த மூணையுமே நீங்கள் தனித்தனியாக என்னதான் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும், இந்த ஃபோட்டோ அல்லது இந்த வீடியோ வச்சு நீங்கள் பார்க்கும்போது சொரியாசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கிளியர் கட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சொரியாசிஸ் கேரக்டர் சொரியாசிஸ் வந்துச்சு அப்படின்னா சித்தா மெடிசன் வந்து ஒண்டர்ஃபுல்லாக அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குது. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இருக்குது, இன்டர்னல் மெடிசின்ஸ் தேவைப்படுது. ஸோ எப்போவுமே சொரியாசிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் ஒரு தடவை எவ்வளவு சீவியராக இருந்தாலும் சரி, அது செட்டில் ஆகும்போது அவங்க குணம் பெறும்போது எந்த விதமான தழும்பையும் விட்டு செல்லாது. ஏற்கனவே எவ்வளவு ஹெவியாக இருந்தாலும் கூட அது செட்டிலான பிறகு, ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அது ஹார்டாவோ தழும்பாவோ அல்லது பெர்மனன்ட் மார்க்கிங்ஸ் எதுவுமே சொரியாசிஸுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ் வந்து யாருக்குமே பரவாது, ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அது எவ்வளவு சிவியராக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விதம் மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. பட் அது யாருக்குமே பரவாது, அவர்னால எந்த ஆளுக்குமே தொந்தரவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா தழும்பு கூட இருக்காது. ஸோ இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கணும். அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கிட்டோன்னா இது வந்து போதுமான ஒரு ரிலீஃபாக கொடுத்துரும், உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனே கொடுக்காது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.